सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोऽस्तु ते वेल्वेल् मुरुहा त्रिवेल् मुरुघनकरहरो புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ். நிறைய பேர் சார் இந்த வாஸ்து கிளாஸ் நீங்கள் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தில்ல சார், எப்போ சார் இந்த வாஸ்துவோடைய கிளாஸஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான் நம்ம எடுத்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி கூட அறிமுக வகுப்பு இருக்குது, நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட அந்த ஐடி வாங்கிக்கலாம். அது ரொம்ப உபயோகரமாக இருக்குது. அறிமுக வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம், நேற்று நம்ம கேட்ட கேள்வி அதாவது செல்வத்திற்குண்டான அதிபதி கிரகம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். சுக்கர பகவான், சுக்கர பகவான் தான் செல்வத்துக்கு அதிபதி. பணம், செல்வம், பொருளாதாரம் இதற்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் தான். சரி, இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மகாவிஷ்ணு அதாவது பெருமாளுக்கு வந்து விரதம் இருப்போம். அந்த திதி மாதத்தில் ரெண்டு நாள், அந்த திதி, அந்த திதியினுடைய பெயர் என்ன? இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்குண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு குழந்தை எப்போவுமே பார்த்துட்டேன்னா, அவள் அம்மா வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிற இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாளாம். அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவள் அம்மாவுக்கு உதவியாக அந்த குழந்தை வேலை செஞ்சுட்டு இருக்கும். அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவா, அப்பா நீ போய் வேணால் டிவி பாரு, உங்கள் அம்மா வேலை செய்யட்டும் அப்படின்னு சொன்னோன்னே போய் அந்த குழந்தை அஞ்சு நிமிஷம் வேலை செஞ்சுட்டே அவங்க அம்மாவே பார்த்துட்ருக்குமா. திருப்பி கூடு கூடுன்னு ஓடி வந்து அவங்க அம்மாவுக்கு எல்லா உதவியும் செய்வாளாம். அப்போ அவன் அம்மா சில டைம் கோவப்பட்டு, தள்ளி போடா நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். கொஞ்சம் நேரத்தில் இதை எடுத்துக்கொடு அதை எடுத்துக்கொடுன்னு சொல்லுவாள். இந்த குழந்தை பாரு நமக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது. சில டைம் நான் அம்மா நினச்சி கொஞ்சுவாளாம். ஒரு சமயம் அந்த அம்மா வந்து நைட்டு தூங்கும்போது, ஏண்டா குழந்தை அந்த நம்ம வேலை செய்கிற வீட்டில் எல்லோரும் டிவி பார்த்துட்டுருக்குறாள், நீ டிவி பார்க்கலையா அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லிச்சான், இல்லைம்மா நீ இவ்வளோ கஷ்டப்படும் போது நான் மட்டும் எப்படிம்மா சுகமாக உட்காந்து டிவி பார்ப்பேன் அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு அப்படியே கண்ணில் தண்ணி, சே என் குழந்தை எப்படி இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறானே, இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறானே அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைகிட்ட அவன் அம்மா சொல்கிறாளாம், அப்படியெல்லாம் இல்லைடா, நீ நன்னா இருக்கிறதுக்கு தாண்டா நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னான். இல்லைம்மா, நான் நன்னா இருக்கிறதுக்காக நீ இப்படி பண்ணுறேன் எனக்கு தெரியுது, நீ நன்னா இருக்கணும் இல்லையா, அதனால தான் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அவன் அம்மாவுக்கு இன்னும் சந்தோஷம் வந்தது. அப்போது ஒரு சமயம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தை படிக்க மாட்டேங்குதான். படிக்க மாட்டேன்னு சொன்னோடனே அவன் அம்மாவுக்கு கோபம், டீச்சர் வந்து படிக்க மாட்டேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குற நீ படிக்க மாட்டேங்கிறியன்னு சொல்லிட்டு பெரிய குச்சி வச்சு அடி அடி அடிக்கிறான். படிக்க மாட்டியா, படிக்க மாட்டியா, படிக்க மாட்டியா. அப்போ அந்த குழந்தை, இல்லைம்மா படிக்க மாட்டேன், என்னடா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரே வருத்தத்தோட அந்த அம்மா மூணு நாளாக பேசலை. இந்த குழந்தைகிட்ட திருப்பி உட்காடுறான், உனக்கு அப்பா கிடையாது, எனக்கு யாரும் உதவி கிடையாது, நானும் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நீ ஏன் இப்படி படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லிச்சான், இல்லைம்மா நான் பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போயிடுறேன், ஆனால் உனக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு இல்லை. அப்போ அந்த அம்மா சொல்லித்தான், டே நீ படித்து பத்து மடங்கு பெரிய ஆளானே அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீ ஜெயிப்ப இல்லை, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னானான், இல்லைம்மா நான் படிக்கலம்மா, உன் கூட உதவி செய்கிற வேலை செய்கிறேன், சே பேசாமல் இரு நீ படிக்கணும்னு சொல்லுவது. திருப்பி அவனை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்து விட்டு அந்த குழந்தை நல்லா படித்தான். படித்ததுக்கப்புறம் பெரிய ஆளானான், அவன் சாதனையாளராக படைக்கப்படுறான். ஒரு சமயம் அவனை வந்து மேடையில் ஏற்றி பேசும்பொழுது அவன் சொன்ன வார்த்தை, நீங்கள் இந்தளவுக்கு நின்றுருக்கிறதுக்கு நீங்கள் என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு அம்மா அங்கே கீழே ஸ்வைப் பண்ணிட்டு இருந்தான். அந்த அம்மாட்ட நேராக போய், இந்த மாதிரி ஒரு நாள் எங்கள் அம்மா இதெல்லாம் சுத்தம் பண்ணாங்க, அந்த சுத்தம் அந்த இடத்த மட்டும் பண்ணல, என் மனசையும் சுத்தம் பண்ணாங்க, அந்த மனமாகப்பட்டது சுத்தமான ஒன்று நான் இன்றைக்கி இந்தளவுக்கு இருந்துட்டுருக்கேன், என் மனதில் இருந்த பெரிய அழுத்தம் எங்கள் அம்மாவை வந்து நன்னா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு, இப்படி ஒவ்வொரு குழந்தைகளும் தன் வாழ்க்கையில் தன்னுடைய தாயாரையும் தந்தையாரையும் அல்லது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவியும் அல்லது மனைவியாக இருந்த குழந்தைகளையும் இப்படி காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே ஆழ்ந்து பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், அந்த பிரபஞ்சம் அவனுக்கு உதவி செய்யும், இறைவன் அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு ஒரு ரூட் அவனுக்கு காமிச்சு கொடுப்பான்னு சொன்னான். அங்கே படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. ஏன், அந்த அம்மா அடுத்த வார்த்தை சொன்னாராம், ஐயா என் பையனையும் படிக்க வைப்பேன், நாளைக்கு உங்களை மாதிரியே என் பையனை ஆக்குவேன்னு சொன்னாராம். அந்த கூட்டமே பார்த்துட்டுன்னா அப்படியே கண்ணீர் மல்கின்றிருந்தா. இப்படி தாங்க கஷ்டப்பட்டு எத்தனையோ தாயார் வந்து தன் குழந்தைய வளர்த்துட்டுருக்கா, எத்தனையோ தாயார் பல விஷயங்களில் கட்டுப்படுத்தி யோசித்து இன்றைக்கி உலகம் நம்மளை இப்படி பார்க்குறதேன்னு சொல்லி அந்த குழந்தைய நல்லா பார்த்து வளர்த்துட்டுருப்பா இல்லையா.
இந்த குழந்தைகள் ஒவ்வொரு சனமும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவும்ங்கற எண்ண அவளுக்குள்ள இருந்துச்சுனா நிச்சயம் வெற்றி பெறுவாங்க அதுல சந்தேகமே கிடையாதுன்னு சொல்லி இன்றைய தினத்துல குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பத்தி பார்க்க போறோம் 7/9/2020 சார்வரி வருஷம் ஆவணி மாதம் 22ஆம் திருநாள் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் பரணி இன்று முழுவதும் இன்றைய திதி பஞ்சமி சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை கன்னி துலாம் நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை இன்னைக்கு மகா பரணின்னு சொல்வா இந்த பரணி அவ்வளவு விசேஷமானது முழுமையாக 60 நாழிகை இருக்கக்கூடிய அற்புதமான பரணி ஆக இன்றைய தினத்துல பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்துல திதி பார்த்து பித்ருக்களுக்கு பண்ணக்கூடிய சில காரியங்களை பண்றா ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி சரி இன்றைய தினத்துல நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவங்க தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு 12 ராசி ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்க்க போறோம் மேஷராசி என்பர்களே பல விஷயங்கள் யோசிப்பில் அப்புறம் தட்டி தட்டி போய் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அச்சோ என்னடா இது நம்ம யோசிக்கிற இவ்வளோ தடங்கள் ஆறுதே நல்லதுக்கு தான் சரி பார்ப்போம் அப்படின்னு யோசிப்பில் உதாரணத்துக்கு கல்யாண காரியங்களோ இல்லை பொண்ணு பார்க்க வரதோ மாப்பிள்ளை பார்க்க வரதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டுனா தட்டி போச்சு காலங்கள் தட்டி போச்சுன்னா நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்குள்ளே இருந்துருக்கும் ஒருத்தர் பேசுகிறத வச்சா அவளை எடை போட்டுடலாம் இவள் என்ன யோசிக்கிறா என்ன பேசுகிறாவா மனசில் என்ன நினைக்கிறான் அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தோணக்கூடியதாக இருந்துருக்கும் நிறையா படிக்கணுங்கிற எண்ணங்கள் இருந்துகிட்ருக்கும் ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எடுப்பு அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ஃபுட்பால் பிளேயர் வாலிபால் பிளேயர் பிளேயராக இருந்துருக்குவா இன்னும் அடுத்த லெவல் அச்சீவ் பண்ணுறதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நிறையா பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் வியாபார விஷயங்களில் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும் ரொம்ப நாள் விற்காத இடம் விற்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு ரிஷபராசி என்பர்களே ஒரு விஷயத்தை மனசில் எடுத்ததுக்கப்புறம் அப்படியே மாற்றிகிட்டே இருக்கப்படாது அது பல பேருக்கு என்னடா அது ஒரே ஸ்டேபிளாக இல்லையே மாறிகிட்டே இருக்காங்களேங்கிற யோசனைகள் இருக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் என்ன ஏதுங்கிறத பார்த்து ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அப்படி மாற்றாமல் இருக்கும் ஸ்திரமாக யோசித்தோம்னா ரொம்ப நல்லது சில விரயங்கள் ஆக தான் செய்யும் ஒரு முயற்சி பண்ணும்போது 1000 விரயம் ஆகும் அதை கடந்து வந்தீங்கன்னா தான் நிச்சயம் அனுகூல்யமாக இருக்கும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க உடம்பு முடியாத இருக்கும் வீடு திரும்புறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ரொம்ப படாத பாடுபடுத்திருந்த உடம்பு திருஷ்டிகள்லாம் போயிடும் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்குள்ளானதாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக தெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுன ராசி என்பர்கள் ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா வைராக்கியம் ரொம்ப முக்கியம் அந்த வைராக்கியத்தோட நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப முக்கியம் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன் இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம ஆன்மீகத்தவளை பார்க்கணும் ஆனால் நிறையா விஷயங்களை நல்ல நல்ல மனிதர்களை சேர்த்துக்கொண்டு சில காரியங்களை எடுத்து பண்ணுவேன் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் வீட்டில் தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமானது தடங்களான வீடு கட்டுறதோ இல்லைன்னா தொழிலையோ திருப்பி எடுத்து தொடங்குவேன் யோகா ஆசிரியராக இருந்துருக்கோம் கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கிறோம் வேதம் சொல்லி கொடுத்துட்டுருக்குறோம் மந்திரங்கள் சொல்லி கொடுத்துட்டுருக்குறோம் குழந்தைகளுக்கு பாடம் டியூஷன் சென்டர் நடத்திட்டுருக்கோம் உங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் டான்ஸு பாட்டு டீச்சராக இருந்துட்டுருக்கோம் மேலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி என்பர்கள் அப்பப்போ சில காரியங்கள் மற்றவா பேசும்போது உங்களால் பொறுத்துக்கொள்ள முடியாது என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்காளே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணிகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும் சரி விடாது உழைத்து 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 எப்படியும் நம்ம வந்து ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து தோணிகிட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும் திருமணம் தடங்களானவாளுக்கு திருமணம் கூடி வரத்துக்குள்ளானதாக இருக்கும் புதிய பிஸ்னஸ் ஒன்று மனசில் நினச்சிட்டு இருக்கு அதை 10 பேர்த்து கூட சேர்ந்து பண்ணும்போது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் ஒரு இடம் வாங்கி இந்த இடத்த விற்கணும் விற்பனை பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை இதை பண்ணணும் அப்படிங்கிற யோசனைகள்லாம் மனசில் தோணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தோணும் அதுக்குண்டான களங்களை தேடிட்டிருப்பில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி என்பர்கள் சிறு சிறு விஷயங்களில் சில காரியங்கள் நம்ம சொன்னதை எடுபடலையேன்னு யோசிச்சுட்டுருப்பில் பார்த்துட்டுனா அதுதான் சக்ஸஸ் ஆகும் அவள் எடுக்காமல் பண்ணாமல் இருந்துட்டுருப்பான் ஆனால் நீங்கள் சொன்ன விஷயங்கள் தான் கைகூடும் நிறைய வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துருக்கும் இருப்பினும் ஏதோ ஒரு வில் பவரில் எல்லாம் நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா காரியத்தையும் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க குழந்தைகள் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு
அப்பப்போ கால் சம்பந்தமான வலி, வயிறு சம்பந்தமான உபாதைகள் வயசானவாள் கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்லது. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில பேர் உங்களுக்கு பொறாமையிலையோ கோபத்திலையோ பேசும்போது அப்போதைக்கு உங்களுக்கு அது மனக்கஷ்டம் இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டு சரி யார் நமக்கு தெரிஞ்சவா தானே அப்படின்னு விட்டு கொடுத்துருக்கு. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் அப்பப்போ சில சில தடங்கல்கள் இது நடக்குமா நடக்காதாங்கிற பயம் இருந்துட்டு விஷயமெல்லாம் நடக்கும். சித்திர நட்சத்திரத்தில் இருக்க வாழ்க்கு கவனம் தேவை. கையெழுத்தோ இல்லைன்னா பணம் கொடுக்கும்போதோ கவனம் தேவை. அஸ்த நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அனுகூல்யமும். அதே சமயத்தில் பார்த்தோம்னா உத்தர நட்சத்திரத்துக்கு வாழ்க்கு சில காரியங்கள் எதேச்சையாக தற்செயலாக நடந்துடும். இருப்பினும் இன்றைக்கி பிரயாணத்தை அறவே கன்னிராசி என்பர்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. யாரேனும் ஏதாவது பேசுகிறா கோபப்பட்டு பேசாது, அமைதியாக சரி பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் அதுவே உங்களுக்கு தெரிஞ்சு ஒருத்தருடைய எமோஷன் இந்த எமோஷன் அப்போ நம்ம அவளுக்கு ஆறுதலாக பேசணும். ஆனால் அவளுக்கிட்ட இருக்கக்கூடிய குற்றங்களை தயவு செய்து பேசுகிறாங்க. ஏன்னா அவள் ரொம்ப உங்ககிட்ட எதிர்பார்க்குறது வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. நான் நல்ல வார்த்தைகள் எதிர்பார்ப்பேன் அது சொல்லிட்டு இல்லைன்னா போதும். அது மாதிரி கேட்காத வாளுக்கு அட்வைஸ் பண்ணாது. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிரம்பரவன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு விசேஷ வழிபாடு. துளாராசி என்பர்களே நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு யாராவது கேட்டானோ உடனே உதவி செஞ்சுடுது. குறிப்பாக சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை கவனம் என்பதை விசாக அனுகூல்யம் உண்டு, சுவாதிக்கு அனுகூல்யம் உண்டு. எடுத்த காரியத்தை சட்டு சட்டுன்னு பண்ணணும் இல்லைன்னா தப்புன்னு கோவப்பட்டு பேசுறது அறவே தவிர்த்துக்கும். ஏன்னா நம்ம ஸ்பீடுக்கு யாரும் வரமாட்டான். அப்பப்போ சில வினோதமாக சில செயல்கள்லாம் செய்வான். வேலை ஆட்கள்கிட்ட எதேனும் பேசிவிட்டேன் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வரலைன்னா நீங்கள் தான் அந்த காரியத்தை பண்ணணும். அதனால் திருப்பி அவளை கூப்பிட்டு பார்த்தியா நம்ம விட்டால் இங்கே வேலை செய்கிறதுக்கு ஆளுன்னு அவளுக்கே தெரிஞ்சிடும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கிட்டையும் அரவணைப்பாக போகிறது நல்லது. விடாத உழைப்பு அனுகூல்யத்தை தரும். நீங்கள் நினச்ச காரியங்கள் வெற்றியாகவும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே அப்பப்போ செலவுகள் இருக்கும். வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் என்னடா இவ்வளோ நம்ம சேமித்து வச்சு திருப்பி போட்டுன்னு எல்லாம் போயிடுதேன். பிடித்த வாளுக்கு எதாவது கிஃப்ட் வாங்கி தரது இல்லைன்னா உங்களுக்கு எதாவது விசேஷங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிஃப்ட் வர்றது. வீடு வாங்கணும் இடம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் மனசில் ஆழ்ந்துட்டோம். நல்லா படிக்க வைக்கணும் குழந்தையில. உடம்பு தான் அப்பப்போ ஒத்துழைக்க மாட்டேங்கிறது என்னடா அப்படி அப்படின்னு யோசிப்பேன். சிலதில் விரக்தி இருக்கும், சிலதில் ரொம்ப ஆர்வமாக எல்லா காரியங்களையும் யோசிச்சு யோசிச்சு செயல்படக்கூடிய விஷயங்கள்லாம் அனுகூல்யத்தையும் வெற்றியும் தரக்கூடியதாக இருந்துட்டு விடாத உழைப்பு லாபத்தை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் விருச்சிகராசி அன்பர்கள். தனுராசி நேரில் பெருமையான நமக்கு மேல் அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனால் அவங்க மூலமாக பாராட்டுதல்கள் உண்டு. நீங்கள் செஞ்ச காரியத்துக்காக பாராட்டுதல்கள் கிடைக்கும். இல்லை யாருமே எனக்கு ரெகக்னேஷன் பண்ணலேன்னு வருத்தப்பட்ட காலங்கள்லாம் உண்டு. இன்றைக்கி யாராவது ரெகக்னேஷன் பண்ணால் பார்த்தியா இல்லை இறைவனோட அனுக்கிறது எனக்கு நேரம் நன்னா இருக்குது எல்லாமே நடக்கிறதுங்கிற சந்தோஷமாக பெருமையும் படுவேன். உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமானது. ஒரு புதிய ஆஃபீஸ் எடுக்கிறது, அந்த ஆஃபீஸ் செட்டப் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வேலைக்கு போட்டு அதுக்கப்புறம் புதிய ஒரு வெஞ்சர் ஆரம்பிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பண சம்பந்தமான பிரச்சனை இருந்துருவாருக்கு அனுகூல்யம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டானது குரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகரராசி என்பது ஒரு காரியத்தை நினைச்சிட்டோம் அதை சாதிக்காமல் விடப்படாதுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோணும். ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணிட்டு இருக்கும். அதுமாதிரி அந்த காரியத்தை வெற்றி கொண்டுருவீங்க. நமக்காக இல்லைப்பா நம்ம குழந்தைகளுக்காக அப்படின்னு எண்ணங்கள் இருக்கும். காவல்துறை பணியாற்றின் இருக்கும் வரக்கழிஞ்சிடா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக. பொலிட்டிக்கலில் இருந்துருக்கு வாழ்க்கை நிச்சயம் நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணு. ரிப்போர்ட்டர் வந்து கேமரா சம்மந்தமாக சவுண்ட் இன்ஜினியர் இருந்து சினிமா சம்பந்தமான துறைகளுக்கு வாழ்க்கை அனுகூல்யம் கூடிய ஒன்று. தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிரம்பரவன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு மகரராசி என்பர்கள். கும்பராசி நேரில் நிறைவான அது உழைப்பு அனுகூல்யத்தை தரும். சிறு சிறு விஷயங்களில் உங்களுக்கு யார் சப்போர்ட் யார் சப்போர்ட் இல்லைன்னு பார்ப்போம். எல்லோரும் பேசுகிற அவ்வளோதான். ஆளாளுக்கு ஒவ்வொரு கோணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் இறைவனோட அனுகிறந்தாப்போ எல்லாம் நடக்கிறது. இருக்கிற வரைக்கும் என்ன சாதிப்போம் நிச்சயமாக ஜெயிப்போம்.
அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணும். காலையில் வேண்டான்னு சொல்கிற விஷயங்கள் சாயந்தரம் சரி பரவாயில்ல விட்டு கொடுத்துருவோன்னு தோணும். உங்களுக்கு மட்டும் செல்ஃபிஷாக பார்க்க மாட்டேன், மற்றவாளுக்கும் உபயோகப்படுற மாதிரி பார்ப்பேன். அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ஃபைன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிலம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பது செல்வங்கள் கூடி வரத்துக்குண்டான நலம். இதுதான் கஷ்டப்பட்டு சேர்த்து திடீர் பெரிய பணம் வரும்போது அப்பா அப்பா ஆச்சரியப்படு. அதான் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். ஒரு விஷயம் நடந்துட்டா போதும், 10 விஷயத்துக்கு தைரியம் வந்துடுங்க. முயற்சி எடுங்க, 10 விஷயத்தில் ஒன்று ஜெயிச்சு. அந்த மாதிரி இந்த தினத்தில் அனுகூல்யம் தெரியும். விடாத முயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். சில நம்பகமான ஆட்களை பார்ப்பேன், அவங்க உங்கள் மேலே நல்ல மரியாதை வச்சுருப்பாங்க. நடக்காத காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி. சில நேரம் உடல்நிலை கொஞ்சம் உபாதைகள் இருந்தால் தைரியமாக செயல்படும். நம்ம பண்ணலைன்னா யார் பண்ண போகிறாங்கிற ஒரு யோசனை. தூர பிரயாணத்தை பற்றி சிந்திப்பில். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்து அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சம் பல சக்திகளை கொண்டுள்ளது. அந்த சக்திகளை நம்ம ஈர்த்துக்கணும். அந்த ஈர்த்துக்கூடிய சக்திகள் நம்மக்கிட்ட அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பஞ்சபூதங்கள்லேயும் ஒரு சிறப்புகள் இருக்குது. அந்த சக்தியினை ஆக்கர்ஷணம் பண்ணது அனுகூல்யத்தை தரும்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்துட்டேன்னா, இந்த பிரபஞ்ச சக்தி பஞ்சபூதங்கள்னால இயக்கப்படுறது. அந்த பாசிட்டிவ்னஸை நம்மளால் அப்சர்வேஷன் பண்ண முடியும். இது ஒரு பெரிய தியானத்துக்குண்டான பெரிய சித்த ரகசியத்தை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். முதல்ல நீங்கள் உங்களுக்குண்டான ஒரு பஞ்சபூதங்களில் ஒன்று தேர்ந்தெடுத்துக்கணும். உதாரணமாக பார்த்துட்டேன்னா, இன்றைக்கி நான் நீர் எடுத்துகிட்டேன், நாளைக்கு நெருப்பு, அந்த மாதிரி. அப்படி பஞ்சபூதங்களை நம்ம வந்து இந்த பஞ்சபூதங்களுடைய தன்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அருட்பிரகாச வள்ளலார் பெருமான் அதைத்தான் சொல்கிறார், நீருக்குள் நெருப்பு இருக்குது, நெருப்புக்குள் நீர் இருக்குது. இந்த மாதிரி அந்த பஞ்சபூதங்களுடைய தத்துவத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இது அத்தனையும் மனுஷனுக்குள்ளேயும் இயங்கின்னு இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரத்துக்கு இந்த பஞ்சபூதங்கள் எப்படி உதவி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த உதவி செய்கிறதுக்கு நம்ம ஃப்ரீக்குவென்சியை செட் பண்ணிக்கணும். முதல்ல நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களாக இருக்கும். நல்லவர்களை தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் நல்ல விஷயங்களை யோசிக்கணும். அப்படி இருக்கும்போது தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க நீங்கள் எடுக்கலைனாலும் நல்லவர்களை சேர்த்து விடும். அடுத்தது பார்த்துட்டேன்னா, ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கையின் பின்புறத்தில் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம், ப்ரெசண்ட்டில் இருக்கு. அதுமாதிரி ரொம்ப ஃப்யூச்சரை பற்றி கவலையும் பட வேண்டாம். ஏன்னா பிகாஸ் அது நம்ம கையில் இல்லை, இறைவன் கையில். நிச்சயமாக நடக்கும், எழுதப்பட்ட விஷயங்கள் தான். அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தண்ணீர், அதாவது அருவி பக்கத்தில் வீடு இருந்தது, இல்லை குளத்தில் பக்கத்தில் வீடு இருந்தது, கிணத்துக்கு பக்கத்தில் வீடு இருந்தது. எங்கள் வீட்டில் வந்து பம்பு செட் இருக்குது சார், கிணறு இருக்குது சார், தண்ணி இருந்துன்னு இருக்குது சார். இல்லை எங்கள் வீடு வந்து ரொம்ப டவுனில் இருக்குது சார், நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன் சார். ஃபவுண்டெயின் வாங்கிக்கோங்க. அந்த ஃபவுண்டெயினில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியோடைய சப்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கேன். தண்ணீரோட சப்தத்தை கேளுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஃபோன்லேயாவது போட்டு கேளுங்க. அந்த தண்ணீரோடைய தன்மைகளை அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருங்க, அப்சர்வ் பண்ணிகிட்டே இருங்க, அப்சர்வ் பண்ணிகிட்டே இருங்க. அவள் தான் கங்கா மாதாவாக இருக்கா, ஜலாதிபதியாக இருக்கா. அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கு. அந்த சவுண்டை வந்து அப்சர்வ் பண்ணி உங்களுக்குள்ள ஊடுருவ விடுங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்குள்ள ஒரு அமைதியை பிறப்பிக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஜல தத்துவத்தின் ரகசியத்தை பற்றி பார்த்தோம். அடுத்தது அக்னி தத்துவம், வாயு தத்துவம். இந்த பஞ்சபூதத்தின் ரகசியங்களை நம்ம அடுத்தடுத்த ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ், வேல்வேல் முருகன், வெற்றி வேல்முருகனுக்கு கரகரோகர். நன்றி.